ஏன் ஆத்மா கூட ஆன்மா வருது? நம்ம உயிர் வாழ்றதும் நம்ம உயிரை பிரித்து எடுக்கிறதும் ஆன்மாக்கள் தான் எடுத்துட்டு போவாங்க, கடவுள் வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. யம தர்மராஜாலாம் சொல்றாங்க இல்ல, அது வந்து சோடிக்கப்பட்ட கதைகள். இந்து மதம் பொய் சொல்லுதா? குரான்ல எழுதுனதோ பைபிள்ல எழுதுனதோ முதல்ல அத்தியாசம் சொல்லக்கூடியது வேற, இப்ப சோடிக்கப்பட்டதான் இருக்கு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் இப்ப வந்து ஆலயமாவே ஆயிட்டு இருக்காரு. அந்த எப்படி சொல்றீங்க கேப்டன் விஜயகாந்த் ஆலயமாகவே மாறுறாருன்னு எப்படி சொல்றீங்க? அவர் செய்த தர்மம் அவரை அறியாமையே அவருடைய புகழ் தானாவே ஓங்கி வைக்குது. அதுதான் இறைவன். அப்புறம் ஏமா கேப்டன் விஜயகாந்த் வந்து தர்மம் தலைக்காக்க தவறி இருந்துச்சா? ஏன் இத்தனை நாளா ஒரு நடைமுறை எதுவுமே இல்லாம பேச்சு பேசக்கூட முடியாம ஏன் ரொம்ப சிரமப்பட்டு கடைசி காலம் கஷ்டப்பட்டு இறந்தாரீங்க? அவருக்கு வந்து மறுபிறவியும் உண்டு. ஒருத்தவங்க இறந்து போயிட்டா அவங்களுடைய சமாதிக்கு போக பயப்படுவாங்க. இன்னைக்கு பச்சை குழந்தை முத கொண்டு கேப்டனுடைய சமாதிக்கு எடுத்துட்டு போறாங்க. ஏன் எடுத்துட்டு போறாங்க? இந்த இடம் வந்து கண்டிப்பா ஒரு காலத்துல ராஜராஜ சோழன் கட்டி வச்ச கோயில் மாதிரி சிறந்து கிளம்பும். இது 100% உண்மை. ஒவ்வொரு மனுஷன் பின்னாடியும் சில ஆன்மாக்கள் வருது. அப்ப அவங்களுக்கு மறுஜன்மம் வேணும்ல அப்படிங்கிறீங்க. அப்படின்னா உயிரோட இருக்கிறவங்கள பையன் டார்ச்சர் பண்ணாம செக்ஷுவல் ஆகும். ஆமா அம்மாவை அம்மா அம்மாவுக்கு அந்த மாதிரி வந்திருக்காங்க. மாமனார் டார்ச்சர் பண்றாருன்னா மருமகளை மருமகள் செக்ஷுவல் ஆகும். ஆமா அந்த மாதிரி டார்ச்சர் பண்ண அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. என்கிட்டயே வந்து முறை தவறியே நிறைய இது இருக்கு. அது சொன்னாலும் யாருக்கும் நம்ப மாட்டாங்க. உங்ககிட்டயே முறை தவறி நிறைய பேர் நடந்துகிட்டாங்களா? முறை தவறி உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல். மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம்மா. பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்த ராஜகுரு சாரணம். சொல்லுங்கம்மா. என் கூட வர ஆன்மாக்களுக்கும் சோஸ்திரம் சொன்னீங்க, என் கூட ஆன்மா இருக்கா? ஆமா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்கள் இருக்கு. அவங்க அதுக்கு தான் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத. எனக்குள்ள ஆன்மா இருக்கு, என் கூட ஆன்மாக்கள் வருதான்னு கேக்கு. உங்களுக்குள்ள இருக்கிறது ஆன்மா கிடையாது, ஆத்மா. ஆத்மா வேற ஆன்மா வேற. எனக்குள்ள ஆத்மா இருக்கு, நான் இறந்துட்டா அது ஆன்மாவா மாறிடும். கரெக்ட்டா? ஆமா. சரி, இப்ப உங்க கூட வர்றவங்க ஏன் ஆத்மா கூட ஆன்மா வருது? நம்ம உயிர் வாழ்றதும் நம்ம உயிரை பிரித்து எடுக்கிறதும் ஆன்மாக்கள் தான் எடுத்துட்டு போவாங்க, கடவுள் வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. யம தர்ம ராஜாலாம் சொல்றாங்க இல்ல, அது வந்து சோடிக்கப்பட்ட கதைகள். யம தர்மரே நம்ம முன்னோர்கள் தான். அப்ப இந்து மதம் பொய் சொல்லுதா? இந்து மதம் ஜோடிச்ச கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப பைபிள்ல ஆரம்பத்துல உள்ள குரான்ல எழுதுனதோ பைபிள்ல எழுதுனதோ முதல்ல அத்தியாசம் சொல்லக்கூடியது வேற, இப்ப சோடிக்கப்பட்டதான் இருக்கு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தான சொல்ல வரீங்க? அப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம இப்ப ஜோடிக்கப்பட்டத சொல்லலாமா? நம்ம இதுல வந்து கலாச்சாரங்கள் புதிய ஏற்பாடும் இன்னைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. ஆமா, பழைய ஏற்பாடும் கடைபிடிக்கப்படுகிறது. இரண்டுமே இருக்கிறது இருக்கிறது. ரெண்டும் வேறு வேறு காலகட்டங்கள், அவ்வளவுதான். ஆமா, அதே சமயத்துல நம்ம இதுல வந்து அதிகமா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் முதல்ல ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் கள்ளி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்லுகளை தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஞானங்கள் பெற பெற அதை வடிவம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மேலே வந்து ஒரு சிவபெருமானுடைய சிலையை வச்சாங்க. இப்போ எவ்வளவு தோன்றினாலும் வெறும் சிவமூர்த்திகளாக தான் வரும். ஏன் வந்துச்சுன்னா அத்தனை, அதாவது ஒரு மனிதன் எத்தனையோ, இன்னைக்கு நீங்களே இறப்பீங்க நானும் இறப்போம், நீ வரப்போற காலத்துல ரெண்டு பேருமே மடிஞ்சு போயிடுவோம். 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் வந்து வாழ போறது கிடையாது, கொஞ்ச நாள தான் வாழ போறோம். ஆனா இதுல எத்தனையோ குரோதம் ஆசை பேராசை எவ்வளவோ ஒருத்தவங்க அழிக்கணும் ஆக்கணும் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாத்திரம் இல்லை, அதை அந்த மாதிரி வாழ்ந்து இறக்கும் போது அதுக்கு பேரு சமாதி நிலை. செத்துட்டாங்க அவங்க சமாதி. முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் அதிகமா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அப்படி ஜீவ சமாதி அடையும் பொழுது அவங்க கூடவே ஒரு சிவலிங்கத்தையோ ஒரு சிவனுடைய மனிதர்களை வச்சுதான் அந்த ஜீவ சமாதி அடைவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் காலப்போக்குல
பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில தெரிய வருது. அப்போதைக்கு சிவலிங்கம் இங்க இருந்து சபம் சிவம் ஒண்ணு தானா வருது அப்படிங்கிற தவறான புரிதல் நமக்கு இருக்கு. ஆனா ஜீவசமாதி அடைஞ்சவங்களோட சேர்த்து அடக்கம் செய்யப்பட்ட சேர்த்து வைக்கப்பட்ட சிவலிங்கம் அப்படிங்கிற புரிதல் இங்க பல பேருக்கு இல்லை. இல்லை, இன்னொரு விஷயம் நல்லா சொல்றேன், இருக்கு தெய்வம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, தெய்வம் இல்லைன்னா நம்ம இல்லை. அதை தான் சொல்றேன், ஒரு ஒரு மனிதன் வந்து அவன் வந்து ஆணவத்திலையும் இதுலையும் இறந்துட்டான், அவன் சமாதி நிலை. ஆனால் அவன் கொடுத்து குடவல்லவனாகவும் மற்றவங்களுக்காகவும் பிறருக்காகவும் வாழும்போது அவன் வந்து ஆலயமாக ஆக்கப்படுகிறது. சமாதி நிலை ஆலயமாக ஆக்கப்படுது. இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த், நம்ம விஜயகாந்த் இப்போ வந்து ஆலயமாகவே ஆயிட்டு இருக்காரு. அந்த எப்படி சொல்றீங்க கேப்டன் விஜயகாந்த் ஆலயமாகவே மாறுறான்னு எப்படி சொல்றீங்க? அதாம்மா, ஒருத்தன் அகங்காரத்திலையும் அகந்தையிலையும் ஒருத்தர் இறந்துட்டா அது சமாதி நிலை. நம்ம ஊர்ல பூரா பேரும் மேக்சிமம் அப்படித்தானே மாறி போன மனநிலை. ஒரு ஒரு அதை சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய இதில் இடுகாடு சுடுகாடுன்னு பிதைக்கப்படுறது பேர் அதோட மறந்துடுவாங்க, நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. ஆணவம் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்களே, கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இருக்கு, ஆபீஸ்ல ஜூனியர் சீனியர்கிட்ட இந்த ஈகோ இருக்கு, போட்டி மனப்பான்மை இருக்கு, சமூகத்தில் அரசியல்வாதிகளிடம் இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமா எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 90% மேற்பட்ட மனிதர்கள் இங்க ஆணவத்தோட தானே இருக்கிறாங்க, ஒரு ஈகோட தானே இருக்காங்க, நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையோட தானே இருக்காங்க. அதனாலதான் அழிவுகள் அதிகமா. அது இப்போ ஒண்ணும் இல்லை, யூடியூப்ல இந்த நீங்க லைவ்ல கொடுத்தீங்கன்னு வைங்க, நான் போன் பண்ணி பேசுறேன்னு வைங்க, ஒரு 10 பேருக்கு 100 பேரில் 40 பேர் எல்லாம் பேச முடியாது, அதிகபட்சம் 20 பேருக்கு பேசுறேன்னு வைங்க, 20 பேர்ல 15 பேர் வந்து பாவப்பட்டவங்களா தான் இருப்பாங்க, 5 பேர் மாத்திரம்தான் நல்லவங்களாக இருப்பாங்க. அப்போ முன்னோர்கள் செய்த புண்ணிய பலன்கள். ஏன் இப்போ நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சொன்னேன்னா, அவர் செய்த தர்மம் அவரை அறியாமையே அவருடைய புகழ் தானாகவே ஓங்கி வைக்கிது. அதுதான் இறைவன். அப்புறம் ஏமா கேப்டன் விஜயகாந்தை வந்து தர்மம் தலைக்காக்க தவறிடுச்சா? ஏன் இத்தனை நாளாக ஒரு நடைமுறை எதுவுமே இல்லாமல் பேச்சு பேசக்கூட முடியாமல் ஏன் ரொம்ப சிரமப்பட்டு கடைசி காலம் கஷ்டப்பட்டு இறந்தார் ஏன்? என்ன தலை காக்காது, என்னுடைய சங்கதியில் அவர் குழந்தைக்கு தலை காக்கும், அது மாத்திரம் இல்ல அவருக்கு வந்து மறுபிறவியும் உண்டு. அவருக்கு அவருடைய தர்மம் வந்து மக்கள்னால, இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டா அவங்களுடைய சமாதிக்கு போக பயப்படுவாங்க, 16 நாள் முடிஞ்சிருச்சு, ஒரு வருடத்துக்குள்ளே திருப்பி போக மாட்டாங்க. இன்னைக்கு பச்சை குழந்தை முத கொண்டு கேப்டனுடைய சமாதிக்கு எடுத்துட்டு போறாங்க. ஏன் எடுத்துட்டு போறாங்க? அந்த இடத்துல வந்து நல்லா வாழ்ந்த மனுஷன், தெய்வ சக்தி இருக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஏன் அங்கே போனா பிள்ளைக்கு முடியாம போயிரும் நினைக்கல, அங்க போனா பிள்ளைக்கு நல்லாயிரும். அதுதான் ஒரு மனிதன் அதுக்குள்ளே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த இடம் வந்து கண்டிப்பா ஒரு காலத்துல ராஜராஜ சோழன் கட்டி வச்ச கோயில் மாதிரி சிறந்து விளங்கும். இது 100% உண்மை. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஆத்மாக்கு பின்னாடி ஆன்மாக்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆன்மாக்கள் வருது, சில ஆன்மாக்கள் வருதுன்னு நீங்க ஏன் ஒவ்வொரு மனுஷனையும் ஆன்மாக்கள் ஃபாலோ பண்ணி வருது? ஒரு மனிதன் பிறக்கும் போது வெறும் பிண்டமா தான் பிறக்கிறான். பிறந்த பிறகு அந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு உயிர் ஓட்டம் இருக்கு. அது எப்படி அந்த உயிர் ஓட்டம் எப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு கட்டி இருந்தா அதுக்கும் உயிர் ஓட்டம் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை சிசுவுக்கு வந்து அந்த உயிர் ஓட்டம் இருக்கும். ஆனால் முழுமையான உயிர் ஓட்டம் எப்படி இருக்குன்னா, அந்த பூமியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த உடனே அந்த இருக்கக்கூடிய ஆத்மா அவங்களுக்குள்ள ஊடுருவாங்க. அப்பதான் அந்த ஆத்மாவா ஆன்மாக்கள் பின்தொடர வேண்டிய அவசியம் தேவை என்ன? அவங்களுக்கு மறுபிறவி வேணும் இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்லை, அதுக்காக உயிரோட இருக்கிறவங்களை வந்து இவர் தெய்வம் ஆவார். கேப்டன் பிரபாகர் இருப்பார், கேப்டன் விஜயகாந்த் வந்து ஆவார். ஆனாலும் அவர் மறு ஜென்மம் பிறப்பார்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்காக பிறந்தாலும் அவருடைய சமாதியை நம்ம கும்பிடுவோம். இல்லம்மா, நீங்க சொல்ல வருது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷன் பின்னாடியும் சில ஆன்மாக்கள் வருதுங்கிறீங்க, அப்ப அவங்களுக்கு மறுஜன்ம வேணும்ல அப்படிங்கிறீங்க. அப்படின்னா உயிரோட இருக்கிறவங்கள இல்லவே இல்லை, நம்மளும் ஒரு நாள் இறக்கத்தான் போறோம். அவங்க முன்னோர்கள் வருவாங்க, இப்போ உங்களுக்கு உங்க அப்பாவுடைய அப்பா இருப்பாங்க, அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய தான் வருவாங்க. ஆனா நம்ம செய்த கர்மாபலனுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு பல மனிதர்களை சந்திக்க வைக்கிறது, பல துன்பங்களை தர்றது, அதுவும் அவங்க தான் தருவாங்க. ஒன்னும் சிவன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா பூதகணங்கள் இருக்குன்னு காலை நீட்டி படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, கால் படும் அப்படின்னு கால்களை மடக்கி வணங்குவாங்க. அதுதான் வந்து ஆன்மாக்கள் அங்கே நடமாடுறாங்கிறது
எல்லாருக்குமே தெரிந்த நீங்க சொல்ற கதைக்கு நானே வரேன். ஒவ்வொரு மனிதனையுமே ஆண் மக்கள் பின்தொடர்றதாவே இருக்கட்டுமே, அப்புறையே ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டங்கள் கிடைக்குது, ஏன் ஒவ்வொருத்தனும் கஷ்டப்படுறான்? அப்ப பின்தொடரக்கூடிய ஆண் மக்கள் அவனை காப்பாத்தலாமே. அவங்கதான் தண்டனையே கொடுக்குறாங்க. ஒரு ஆன்மா கடவுள் கொடுத்தாலும் தன்னுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையலைன்னா உங்களுக்கு தண்டனையை கொடுப்பாங்க. பிடிக்காதவங்களுக்கு தானே கொடுக்கணும், தப்பு பண்றவங்களுக்கு தானே கொடுக்கணும். ஆனா இங்க நல்லவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தப்பானவங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருக்காங்க. இல்லவே இல்ல, அவங்க ஆன்மாக்கள் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறது. அதுக்கு தான் பித்ரு தோஷ நிவர்த்தி பண்றது. அப்ப என்ன ஆத்ம சாந்தி அடையல? என்னைய என்னுடைய ஆத்மாவை என்னுடைய தாத்தா அல்லது இறந்து போன என்னோட சித்தப்பா, என்னுடைய அத்தை, என்னோட பாட்டி ஆன்மாக்களா பின்தொடர்ந்து வர்றாங்க. நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறாங்களா? எனக்கு துன்பத்தை கொடுக்குறாங்களா? ஆமா, நீங்க கஷ்டத்துலதான். யாராவது ஒரு தாத்தா தான் பேரன் கஷ்டப்படணும்னு நினைப்பாங்களா? அந்த தாத்தா உயிரோட இருக்கட்டும் இல்ல செத்து போகட்டும், ஆன்மாவே இருக்கட்டுமே, தன்னோட வாரிசு கஷ்டப்படணும்னு எப்படி ஒரு ஆன்மா நினைக்கும்? அப்படி நினைச்சா அது எப்படி நல்ல ஆன்மாவா இருக்க முடியும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். தான் குழந்தைய விட்டுட்டு ஒரு தாய் இறக்குறாங்க, அந்த தாயே வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு போகும். அப்ப நல்லதுதானே பண்றாங்க? இல்ல, கூட்டிட்டு போவோம்னா என்ன? இறந்த ஆன்மா நல்லா இருக்கிற பிள்ளைய கூட்டிட்டு போவோம். கொலை பண்ணியா? ஆமா, அவங்களுடைய ஆத்மாவை எடுத்துட்டு போவோம். நீ சொல்றதெல்லாம் இல்ல இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஆன்மாக்களுக்கு அந்த உலகம் பெருசு, நமக்கு நம்ம உலகம் பெருசு. நம்ம ஆன்மா உலகத்துக்குள்ள போக நமக்கு பிடிக்காது, நமக்கு இதுதான் பிடிக்கும். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மள ஆவியா வந்து நீ இறந்துட்டாயே, நீ இந்த மாதிரி குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியப்படுத்தணும், தெரியப்படுத்தணும். சில ஆன்மாக்களுக்கு நம்ம இறந்துட்டோங்கிறது கூட தெரியாது. அதனால தான் கணவனை கூட்டிட்டு போறது, கூட பிறந்தவங்களை கூட்டிட்டு போறது, இறந்து அவங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை கூட்டு போவாங்க. சில ஆன்மாக்கள் எங்க அப்பா இறந்து எனக்கு வந்து எல்லாமே நன்மை செய்கிறாரு, நின்று பேசுறாரு. அப்படி ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் வேறுபாடி இருக்கும். ஒன்று அகால மரணத்தில் இறந்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுடைய துன்பப்பட்டு சாப்பாடு கூட இல்லாமல் இறந்துருப்பாங்க. சில பேர் நீங்கள் ஒதுக்கப்பட்டு அவங்க ரோட்டில் விட்டு அவங்க நொந்து இறப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆன்மாக்கள் என்ன பண்ணும்? ஏன் எனக்கு இது பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்கள பின்தொடரும். யாரை பின்தொடரும்? யார் நமக்கு துரோகம் பண்ணமோ அவங்கள பின்தொடரும். சரிம்மா, ஆத்ம யோகி லட்சுமி அம்மாள் நீங்க இன்னைக்கு சித்தரா அறியப்படுறீங்க. இப்ப உங்க முன்னாடி எதிர்த்தாப்புல உட்காந்துருக்க கூடிய எனக்கு பின்னால எத்தனை ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்க அப்பா வழியில வந்து யாருமே சாந்தி அடையல, உங்க அப்பா வழியில சாந்தி அடையல. அப்ப அவங்கனால என்ன ஆகும்னா உங்க அப்பாவும் வந்து நோய் வாய்ப்படுவாங்க, நிம்மதி இருக்காது. அம்மா அப்பா கிட்ட வந்து நிம்மதி இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் முத தாரம் நிற்கவே நிற்காது. அது உங்களுக்கு மூணு தாரத்தில் ரெண்டு தாரம். ஏமா புதுசு புதுசாக ஏதாவது கலைக்க போடுறீங்க? இல்லை, உண்மையே நான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னேன், கேட்டிய. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கேட்டதும் நான் வந்து சொல்கிறீங்களே, அதாவது நீ கேட்டலியன்னு கேட்டலியன் ஒரு இடத்துல போய் தாரம் வேணும்னு கேட்கறவங்களுக்கு கிடைச்சிட்டு போட்டோம். எனக்குலாம் அப்படிலாம் ஒண்ணுமே வேண்டாம், பெரிய கும்பிடு. ஆனா ரெண்டு தாரம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்படின்னு கேளுங்கம்மா. இப்போ நீங்க ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிரும், சாப்பாடு வைக்க வைக்க எல்லாரும் பொண்ணு பிடிச்சிரும், அவங்களுக்கும் பிடிச்சிரும், உங்களுக்கும் பிடிச்சிரும். வந்த பிறகு அந்த கல்யாணம் நின்று போயிடும். அப்போ அதுவும் ஒரு தாரம் தான். போன ஜென்மத்தில் அவங்களோட வாழ்ந்திருப்பீங்க, இந்த ஜென்மத்தில் சந்திக்கிறதோட பார்த்தா நம்ம ஊரில் மாப்பிள்ள ஒரு 10-20 பொண்ணை வருஷம் போய் பார்க்குறான். எடுப்பு பிடிக்கல, மூக்கு நீளமாக இருக்குது, மூக்கு சின்னமாக இருக்குது, பல்லு எடுப்பாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு பேச வரல, அந்த பொண்ணுக்கு பாட வரல, அந்த பொண்ணுக்கு ஓட வரலன்னு சொல்லி மாப்பிள்ள அந்த பொண்ணை வேண்டாங்கிறான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பொண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு 20-30 மாப்பிள்ளை வரிசையா பாக்குது. அந்த மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை, அந்த மாப்பிள்ளைக்கு கார் ஓட்ட தெரியாது, அந்த மாப்பிள்ளை வீடு சின்ன வீடா இருக்கு, அந்த மாப்பிள்ளை மாடி வீடு இல்லை, அந்த மாப்பிள்ளை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கல, மாப்பிள்ளை கருப்பா இருக்கான், மாப்பிள்ளைக்கு முடி இல்லை, மாப்பிள்ளைக்கு முடியெல்லாம் நிறைச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பல்லு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளை மாடலால மாப்பிள்ளை வந்து ரொம்ப பழமையா இருக்காரு, பழமா இருக்கிறாரு, பூமரா இருக்கிறாரு, இப்படிங்கிற காரணத்துக்காக பொண்ணுங்க மாப்பிள்ளைய வரிசையா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பொண்ணுங்களும் இந்த மாப்பிள்ளையும் ஒவ்வொரு தடவையும் பொண்ணு மாப்பிள்ள பார்க்க போகும்பொழுதும் பஜ்ஜி சோச்சி டீ காஃபி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் வராங்க. அப்ப இந்த சந்திப்பு கூட கல்யாணம், ஒவ்வொரு கல்யாணமா ஒருத்தன் 20 பொண்ணை போய் பார்த்துட்டு பொண்ணு பார்க்க போயிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு 20 மாப்பிள்ளைய பார்த்துட்டு பிடிக்கணும்னு சொன்னதெல்லாம் கல்யாணமா? அது எல்லாருக்கும் செட் ஆகாது. அப்படிதான் சொன்னீங்க. இருங்க, எல்லாருக்கும் செட் ஆகாது. அப்படி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி வந்து இந்த மன்னராட்சி, இந்த தலையாரி, இந்த டாக்கூர்னு சொல்ற குடும்பத்துல பிறந்தவங்க அவங்களும் 5-6 பேர் திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அந்த மனைவிமார்களை தான் சந்திச்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி தாசி குளத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க எத்தனை பேர் வந்தாலும் அதுல ஒருத்தர் நபரை நேசிச்சு அவங்க கூடயே வாழ்ந்து குழந்தை பெற்றவங்க இருக்காங்க மும்பையில.
என்கிட்ட வர்றாங்க பேசுறதுக்கு. அப்போ அவங்க எல்லாரும் இல்லை ஒருத்தருக்கு மாத்திரனா, அந்த யார் தாசி குளத்தில் இருக்கிற ஒரு 10 பொண்ணு இருக்கானா, 10 பெண்ணுகட்டி நீங்கள் வந்து விரும்பி போக முடியாது. ஏன்னா அவங்க போன ஜென்மத்தில் என்ன கர்மா பலன் செய்தாங்களோ அவங்களுக்கு வந்து முடிவடையுது. இந்த ஜென்மம் முடிவடையினா ஜென்ம ஜென்மமாக கணவர்மார்கள் வர்றாங்களா, அவங்கள் மாத்திரம்தான் அவங்கள தொட முடியும். வேறு யாரும் போய் அந்த தாசியில் உள்ள பெண்களை கூட தொட முடியாது. அவங்க கணவர்மார்கள் தான் அதை தொட முடியும். ஆனால் அவங்க தாசி தானே. ஆமாம், யார் வேணாலும் தொடலாங்கிறது இல்லையா. தாசியை எப்படி இன்னொருத்தன் தொட முடியாம இருக்கணும், எனக்கு லாஜிக்கே புரியல. ஏம்மா இப்ப மும்பையில இருக்காங்க அந்த பொண்ணு, தாசின்னு சொல்றீங்க? தாசி அது மும்பையில இருந்து எனக்கு இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவங்களே அந்த பொண்ணோட மனசோட விருப்பத்தோட ஒருத்தர் கூட வர்றது வேற. ஆனா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு தாசிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே வரமாட்டாங்க. 10 ஹோட்டல் இருக்குங்க, அந்த 10 ஹோட்டல்ல நீ போய் சாப்பிட முடியாது. எந்த ஹோட்டல்ல உங்களுக்கு எழுதப்பட்டுரோ அதுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரிதான் இதுவும் ஹோட்டல் கூடவா எழுதப்படும். ஆமா, மனைவி தான் எழுதப்படும். மனைவி இன்னாருக்கு என்று எழுதப்படும். நம்ம உடுத்துற உடை, நம்ம என்னென்ன இது பண்றோமோ அத்தனையுமே எழுதப்பட்டது தான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, கல்யாணம் பண்ண மட்டும் தாரத்துல கணக்கு வராது. அந்த பொண்ணு பார்க்க போயிட்டு டீ காபி பஜ்ஜி சுவிட்ச் எல்லாம் சாப்பிட்டு வந்தா கூட அதுவும் தாரமா கணக்கு வருதுன்னு சொல்றீங்களே. ஆனா நம்ம ஊர்ல, நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தனும் 10 பொண்ணை பார்த்துட்டு வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்றான். ஒவ்வொரு பொண்ணும் 10 மாப்பிள்ளையை பார்த்துட்டு வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணுது. அப்ப இதெல்லாமே தாரம் அப்படிங்கிற கணக்குல வந்துருமா அப்படின்னு? இல்ல இல்ல, இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐயரை பார்த்து இன்னாருக்கு இன்னார் முடிவு பண்ணிருவாங்க. முடிவு பண்ணி கடைசியில அது வேண்டான்னு போகும், உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்ப நீங்க சொல்லுவீங்க சரிம்மா, நான் இப்படி இன்னும் புரியுற மாதிரியே கேக்குறேனே இந்த கேள்வி. இன்னும் வெளிப்படையா ஓப்பனா கேக்குறேன். நான் ஒரு 15 பொண்ணு பார்க்க போனேமா, 15 பொண்ணு, ஒண்ணு எனக்கு பிடிக்கல இல்ல அவங்களுக்கு பிடிக்கல. 16வது ஒரு பொண்ணு பார்க்க போனேன், பிடிச்சிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு 16 தாரமா? இல்ல இல்ல, நிச்சயம் வைக்கிறாங்களா? இதுதாமா நம்ம ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே நடக்குது. இல்ல நிச்சயம் வைக்கிறாங்களா, நல்லா சொல்றதை கேளுங்கம்மா. நிச்சயம் வச்சு முகூர்த்த கால் ஊண்டுவாங்க, இல்ல ஐயர்கள் வந்து டேட் குறிச்சிருவாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து எனக்கு இவர் தான் போயிடும், நீங்க உங்களுக்கு அந்த கல்யாணம் நிற்கும். அப்படியே ஆனாலும் அவங்க கோட்டு கீட்டுன்னு போயிட்டு கல்யாணம் நின்றுரும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்களை நேசிக்கிற அளவுக்கு இது போதுப்பா, இதை கட்டிக்கிடுவோனுங்கிற நிலைமை வரும் பாருங்க, அதுவும் நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா, அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் மூணாம் தாரம் ரெண்டாம் தாரம் சொல்கிறது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்காக இதே கேள்வியை இன்னும் வேறு விதமாக கேட்குறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமூக மாற்றத்தில் வந்து நிறைய பேர் கள்ளக்காதலில் அந்த வடிவல் பணியில் கரும கரும ஊராடாது, அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கங்கிறான், இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்காங்கிறான் அப்படின்னு வடிவில் கணக்கா இந்த கள்ளக்காதல்லாம் சேர்ந்து தாரத்தில் கணக்கில் வருமா? இல்லை வராது. நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. அந்த காலத்தில் வந்து மாப்பிள்ளை திடகார்த்தமாக இருக்காரா, உழைக்கிறாரா, என் மேலே பாசம் வச்சிருக்காரான் தான் பார்த்தாங்க. இப்போ எல்லாம் கலர் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பேங்க்ல எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும் இந்த மாங்கல்யத்துக்கு மரியாதை கொடுக்காம உங்களை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தனை பார்த்துட்டு போயிருதுங்க. அம்மா நீங்கள் பொண்ணுங்களுக்கு எதிராக பேசுறீங்க? இல்ல, ஒரு சிலர் இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களுக்கு எதிராக பேசுறீங்க? இல்ல இல்ல, இன்னைக்கு இல்ல, ஒரு சில பெண்கள் இப்ப உள்ள ஒரு சிலர். அந்த காலத்துல வந்து கண்ணானாலும் கலவன், உள்ளானாலும் புருஷன். அந்த காலத்துல போட்டிருக்கமா இப்ப சொல்ல வந்தது அப்படியே திருப்பி வா. நான் சொல்லணும், தயவு செய்து எல்லா பெத்த தாய் தகப்பன்கள் வந்து தான் பிள்ளைய வந்து போற இடத்துல கணவன்ட்ட வேலை இருக்கும், வெட்டி இருக்கும், எதுவும் இல்லாம இருக்கும், அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தன்னுடைய குழந்தை அனாதை ஆக்கிரும். அதனால அந்த குழந்தைக்காக வாழணும். உங்க அம்மா காலத்தோடய போச்சு. அது காரணம் யாரு? தாய் தகப்பன். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா நீங்க பெத்த குழந்தைக்கு நீங்க இதை புகட்டணும், அந்த குழந்தைக்காகவே உங்க வாழ்க்கைய மாத்திக்கிறணும். ஆனா குழந்தை பெத்த பிறகு இந்த பாருங்க, உனக்கு ஒரு குழந்தைய கூட குப்பையில தூக்கி போட்டு போனாங்க. அப்போ அந்த அந்த குழந்தைக்காகவாவது தன்னை மாத்திக்கிறோங்கிற எண்ணம் அழிஞ்சு போச்சு. அதனாலதான் கர்ம காலம் சொல்றது. இந்த கழிவு காலத்துல எல்லாமே அதாவது முறைகள் தவறி முறைகள் குடும்பம் நடத்தக்கூடிய இதுகள்லாம் இப்போதான் நடக்குதுன்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்டயே வந்து முறை தவறியே நிறைய இது இருக்கு, அதை சொன்னாலும் யாருக்கும் நம்ப மாட்டாங்க. உங்ககிட்டயே முறை தவறி நிறைய பேர் நடந்துக்கிட்டாங்களா? முறை தவறி கேட்டுக்கிட்டாங்க. என்ன மாதிரி என் பையன் டார்ச்சர் பண்றான், என் மாமனாரை டார்ச்சர் பண்றான், அந்த மாதிரி வருவாங்க என்கிட்ட. பையன் டார்ச்சர் பண்ணாலும் செக்ஷுவலாவா? ஆமா, அம்மா பையன். அம்மா அம்மா கிட்ட அந்த மாதிரி வந்திருக்காங்க. மாமனார் டார்ச்சர் பண்றாருன்னா மருமகளை? மருமகள் செக்ஷுவலா? ஆமா, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ற அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா அவங்களை காமிக்க முடியாது அவங்கள. அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? நான் என்ன சொல்வேன்னா, முதல்ல அவங்களை விட்டு விலகிருங்க, இல்ல ஆசிரமத்துல போய் சேருங்க. நீங்க அவங்களுடைய கையை எதிர்பார்த்து சாப்பிடாதீங்க. இது இதுதான் கிளம்புங்க. இது நிறைய ஆகுது.
இது இதெல்லாம் இது இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு ஜாதகப்படியே அவன் பிறக்கும் போதே ராகு கேது பிடியிலையோ தோஷம் உள்ள ஜாதகமோ அவனுடைய வக்ரம் அந்த மாதிரி இருந்தால் அவன் எப்படி தான் பொத்தி பொத்தி அவன் அழகா நல்லவனா வளர்த்தாலும் அவன் கெட்ட நிலைக்கு போயிடுவான். ஏன் இந்த பிறக்கும் போதே அவன் அப்படி பிறக்கான? நீங்க சொல்றீங்களே ஒவ்வொரு ஆத்மாக்கள் பின்னாடி ஒவ்வொரு ஆன்மா இருக்குன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த ஆன்மா அவனை நல்வழிப்படுத்தும்ல? ஏன் நல்வழிப்படுத்தல? அவங்களையே கொடுமையா இவங்க சாவடிச்சிருப்பாங்கம்மா. அந்த ரொம்ப நொந்து நூலாகி செத்துருப்பாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம தண்ணிக்கு இல்லாம செத்துருப்பாங்க. ஒரு கணவர் இறந்துட்டாரு, அந்த கணவர் வந்து அம்மா அந்த ஆன்மாவை நீங்க கட்டி வச்சிருங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா அந்த கணவருடைய ஆன்மா அவங்கள போய் துன்புறுத்துது. இன்னொரு திருமணம் பண்ணவோ இன்னொரு வாழ்க்கை அமைக்கவோ இவங்கள நல்ல வாழ்க்கையோ அது விடுறதில்ல. நைட் ஆனால் அவர் கணவரே அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆளுகள்லாம் பேசுனது இதெல்லாம் இருக்குது. நீங்கள் மீடியா இல்லாமல் இருக்கட்டும், நான் அவங்களுக்கு எல்லாமே காட்டித்தரேன். ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடியும் சில ஆன்மாக்கள் பின்தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் நீங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீகமாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீராம். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல். மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6